பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் வபாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை முறைகள், அவர்களுடைய இரவும் பகலும், அன்னாருடைய நேரடி வர்ணனை விடயங்கள் சம்பந்தப்பட்ட பதிவுகளை இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சமாயிலு திருமிதி என்னும் புத்தகத்திலிருந்து பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்மித் என்ற கருப்பு கற்களால் சுருமாடுங்கள், அது பார்வையை கூர்மையாக்கும், இமைகளின் முடியை வளரச் செய்யும். இதை இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சுருமா கூடு ஒன்று இருந்தது. ஒவ்வொரு இரவிலும் இரு கண்களிலும் மூன்று தடவைகள் சுருமா இட்டுக் கொள்வார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாக இக்ரிமா என்பவர் அறிவிக்கிறார். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் முன் இஸ்மித் என்ற கல்லின் மூலம் மூன்று முறை ஒவ்வொரு கண்ணிலும் சுருமாயிட்டுக் கொள்வார்கள். யஸீத் இப்னு ஹாரூன் என்பவர் இடம்பெறும் அறிவிப்பு தொடரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சுருமா கூடு ஒன்று இருந்தது, அதன் மூலம் ஒவ்வொரு இரவும் மூன்று முறை ஒவ்வொரு கண்ணிலும் சுருமாயிட்டுக் கொள்வார்கள் என்று இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தூங்கும் நேரத்தில் இஸ்மித் என்ற சுருமாவை பயன்படுத்துங்கள், ஏனெனில் அது பார்வையை கூர்மையாக்கும், இமைகளின் முடியை வளரச் செய்யும். இந்த விடயத்தை ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நீங்கள் இடும் சுருமாக்களில் சிறந்தது இஸ்மித் ஆகும், அது பார்வையை கூர்மையாக்கும், இமைகளின் முடியை வளரச் செய்யும். இதை இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்மித் என்ற சுருமாவை பயன்படுத்துங்கள், ஏனெனில் அது பார்வையை கூர்மையாக்கும், முடியை வளரச் செய்யும். இந்த செய்தியை இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட சுருமாவுடைய விடயத்தை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் எட்டாவது பதிவில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடை பற்றிய விடயங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ்.